தெரிஞ்சு வச்சிருந்தோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நிம்மதியா இருக்கு. மேரேஜ்ன்ற இதெல்லாம் இப்போ எனக்கு சரி ஓகே. இப்போ வந்து என்ன இவர வந்து இன்னும் டார் சொல்ல மாட்டாருக்கா? டார் சொன்னா பரவாயில்ல, வச்சிருக்கீங்க டார் தெரியுது. இப்போ வந்து சினிமாக்குள்ள வரும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனை கொண்டு தான் வருவோம். எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. அப்படி உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்? ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவர் சினிமா வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து அவர் ஆசைப்பட்டிருக்காரு, ஆனால் பண்ணதில்லை. அதனால் சின்ன வயசில் எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அப்போது அவரே எல்லாம் பிளான் பண்ணி ஒரு டிஎஃப்டி காலேஜுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒன்று பண்ணார். அதுலேயே அவரோட ஆர்வம் இதெல்லாம் தெரிஞ்சது, சரி ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தனியாக வீட்டில் வந்து எப்போவுமே வந்து கீபோர்டு வச்சுட்டு இருப்பாரு, பாடிட்டு இருப்பாரு. ஸோ இந்த வயசில் வந்து இவ்வளோ அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, புதுசாக ஆக்டிங் கிளாஸ்லாம் போனார். எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா நம்ம அப்படியே சும்மா உட்காந்துருக்கோம், அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பிஸியாக பண்ணிகிட்டே இருக்காருன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்பா தான் மெயினாக, ஏன்னா நம்ம சும்மா அப்படியே உட்காந்துருப்பேன், ஏதோ ஒரு சோர்ந்து ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலை எதுவுமே வரல அப்படின்னு உட்காந்துருந்தேன்னா எங்கள் அப்பா பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருப்பார், போயிட்டு வருவார். அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு இது வந்துடும். அந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ரஜினி சார், கமல் சார், எல்லாரோட படம் பார்த்து வளர்ந்தோம் இல்லையா. அதனால் வந்து அவங்க ஒர்க்கும் சரி அவங்க ஆக்டிங்காகவும் சரி அதை நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். அப்படி அப்படி போயிட்டு இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக எல்லாரையும் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். இதுக்கும் நீங்க டேர் சொல்ல புரியவே புரியாது எனக்கு வந்து, இது செஞ்சே ஆகணும். நீங்க இப்போ விக்னேஷ் கார்த்திக் அண்ணாக்கு வந்து ஃபோன் பண்ணி இது எனக்காக நீங்க டேர் எடுத்த செஞ்சே ஆகணும். விக்னேஷ் கார்த்திக் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி என்ன இந்த படம் பயங்கரமா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னா அதனால வீட்டுல வந்து இப்ப கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்துருக்காங்க, நீங்க வந்து சொல்லணும். சும்மா சொல்லுங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியா இருக்குன்னா பண்ணிக்கவா வேணாவான்னு சும்மா சஜஷன் மட்டும் கேளுங்க. அவர் வந்து அசிங்கமா திட்டிடுறாரு, அதுதான் வேணும்னு நினைக்கிறீங்க? சும்மா கால் மட்டும் ட்ரை மட்டும் பண்ணுங்க, அவர் எடுக்கிறாரா இல்லையான்னு மட்டும். இல்ல எடுப்பாரு, கண்டிப்பா எடுத்துருவாரு. ஆனா ஓகேண்ணா, படம் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னைக்கு ஒரு ஃபேமிலியோட சும்மா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கட் பண்றேன். எடுக்கிறாரா இல்லையான்னு பாக்கணும், எடுக்கிறாரா இல்லையான்னு பாக்கணும். எடுத்துருவாரு. என்ன என்ன சொல்ல சொன்னதுனால வந்து அடுத்து வந்து சும்மா ஜெனரலாவே போய்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹாட்ஸ்பாட் படம் வந்ததுக்கு அப்புறம் பேரரசர் வந்து படம் பார்த்தாங்க, விஷ் பண்ணாங்க, பாலாஜி சக்திவேல் சார் படம் பார்த்தாங்க, விஷ் பண்ணாங்க, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் அவ்வளோ படம் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம்,
ஒரு ஒருத்தரும் வந்து பேசினதுக்கு அப்புறம் ஏன்னா நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் யாராவது ரெகக்னைஸ் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் டைரக்டர் ஷோ அந்த யூனியன் ஷோ போடும்போது பேரரசு சார் பேசியிருந்தார், அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாலாஜி சக்திவேல் சார் வந்து ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தார், கொடுத்துருந்தாரு பைட்ஸ், அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க படங்கள்லாம் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம், ஸோ அவங்க அதை பேசுகிறப்போ சந்தோஷமாக இருக்கு. சரி, இப்போ வந்து பாலாஜி சக்திவேல் சார், பேரரசு சார் எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஸ்டேஜில் அதை பேசினாங்கன்னா அது வந்து இப்போ லவ் டுடேக்கு எடுத்துக்கிட்ட சக்ஸஸாக இருக்கட்டும், அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அவங்க பேசினாங்க இந்த மாதிரி ஒரு படம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. என்னதான் நம்ம இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனாலுமே அதை யாரும் பேசலங்கிறது ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்கா, இல்லை ஓகே தான் இது எனக்கு? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதை மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் படம், யூஸ்வலான ஒரு இதுவாக தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. அதை ட்ரெய்லர் பார்த்துட்டு நாங்கள் நிறைய அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களே, நாங்கள் எதுவும் சொல்லாமல் அவங்களே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட விஷன் வேறையா இருந்துச்சு. ஸோ அதுதான் எங்களுக்கு, நாங்கள் யோசிச்சது என்னன்னா, நிறைய பேர் இன்னும் பார்த்தாங்க அப்படின்னா பார்க்க பார்க்க அவங்களோட இது மாறுது, நிறைய பேர் இன்னும் பார்க்கணும், அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட தாட்டா. ஆமாம். அதை தாண்டி படம் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டில், ஆக்சுவலி ட்ரெய்லர் கட் இந்த மாதிரியான ஒரு கட்டில் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா இன்னும் படம் பெருசாக இருக்கும்னு தோணுதா, இல்லை இது இவரோட ஒரு மாதிரி இன்டென்ஷன், விக்கனோட ஒரு இன்டென்ஷன் இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு படம் வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது டைரக்டருக்கு கண்டிப்பாக தெரியும். அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு சூஸ் பண்ணார் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக ஒருத்தங்களை வந்து நம்ம அவங்க அட்டென்ஷன் வேணும் அப்படின்னா நார்மலாக கூப்பிட இங்கே வாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப யோசிப்பாங்க, வரமாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். இதே அவங்க வந்து டே வாடா அப்படி ஒரு ஒரு புது பர்சன் அப்படி டேன்னு கூப்பிட்றப்ப ஒரு கோபம் வரும், திரும்புவாங்க, எல்லாம் கத்துவாங்க. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே வர வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். அந்த மாதிரி தான் நிறைய பேர் அதை சொன்னாங்க. அப்படி தான் ட்ரெய்லர் அதை கட் பண்ணி பண்ணது, அதுக்கான ரீச்சும் கிடச்சிது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஓடிடிக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா ஓடிடி வந்தவொடனே பார்த்துக்கலாம், எல்லோரும் நல்லா இருக்குன்றாங்க, எல்லாருக்கும் டபுள் மைண்டடாக இருக்குது, ஆனால் ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற இதுதான் இருந்துச்சு. நான் ஆனால் பர்சனலாக வந்து டைரக்டர் வந்து எனக்கு அவர் இப்படி பண்ணுவாருன்னு தெரில, திடீர்னு வந்து எங்கள் அண்ணன் ஸ்டூடியோவில் வந்து படத்தை போட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா நான் ஒரு இதில் இருந்தேன், அப்படியே தியேட்டரில் போய் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கணும், அந்த ஒரு ஃபீல் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து டக்குன்னு போட்டு காமிச்சிட்டாரு. எனக்கு அது பார்க்குறப்போ நானுமே ரொம்பலாம் அந்தளவுக்கு, இப்போ நான் தியேட்டரில் என்ஜாய் பண்ண அளவுக்கு நான் தனியாக பார்த்தப்போ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணல. ஆனால் அங்கங்கே எனக்கு ஒர்க் ஆச்சு, சில இடத்துல ஒர்க் ஆகலை, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். அது தியேட்டரில் போய் நான் பார்க்குறப்ப தான் அந்த ப்ரெஷ்ஷோவில் தான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இது வந்து தியேட்டருக்கான ஒரு ஃபிலிம் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷோவாக நாங்கள் வந்து டெய்லி போய் பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபீல் இன்னும் இன்னும் நிறைய இருந்துச்சு தனியாக பார்க்குறத விட. அதனால தான் வந்து பார்க்குறாங்க எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள், தியேட்டரில் பார்த்தா அதோடய ஃபீல் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதான் சொல்கிறேன். ஆமாம். இப்போ வந்து படத்தில் இருக்க ஒரு மேஜரான லாஃப் மூமெண்ட்னா அது உங்களோட தான், அந்த ரோட் காமெடி அம்மா கிட்டையும் அதுக்கப்புறம் உங்களோட ஓனர் கிட்டையும் நீங்க வந்து அப்படி மாறி 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 பேசிட்டு இருக்கும் போது அது எப்படி இருந்துச்சு? தியேட்டர்ல பார்க்கும்போது திட்டத்திட்ட அந்த ஒரு திட்டத்திட்ட ஒரு ஆறு நிமிஷம் அந்த சீன் வந்துருக்கோம் நினைக்கிறேன், ஆறு நிமிஷம் சிரிச்சுட்டு தான் இருந்தேன், அது எப்படி இருந்துச்சு? அது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா என் ஃப்ரெண்டும் ஒருவும் பார்த்துட்டு அந்த அம்மா விஷயம் வந்து எப்படி இருக்கும்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவரு கான்ஃபிடென்ட்டா இருந்தார், அதெல்லாம் கரெக்டா இருக்கும், படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி படம் வந்தது, எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா அதை வந்து
ரொம்ப கரெக்டாக ஒரு நேரவான ஒரு விஷயமா கொண்டு போயிருந்தீங்க. இப்படி போயிருந்தாலும் தப்பாக இருந்திருக்கும், அப்படி போயிருந்தாலும் தப்பாக இருந்திருக்கும், அதை கரெக்டாக கொண்டு போய் முடிச்சிட்டிங்க, அது ஒரு தப்பான விஷயமா அது ஃபீல் ஆகலை அப்படின்னு இது சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுலேருந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க, அதை வந்து அதை ஒரு காமெடியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் சரி, ஜெமினி அவரோட அந்த திண்டுக்கல் சரவணன் அவரோட நடந்த இதுவும் சரி, ஃப்ரெண்டு அமரோட நடந்த சரி, எல்லாருமே அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அமரோட அந்த டப்பிங்கில் அவர் பண்ண அந்த டைமிங் காமெடிலாம் செம்மையாக அவர் இருக்காச்சு, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதெல்லாம் தியேட்டரில் ஒரு ஸோ இப்போ ப்ரெஸ் மீட் அப்போ நீங்கள் வந்து ட்ரெய்லர் போட்டு காமிச்சிட்டீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அது ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் அது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அது உங்களுக்கு தெரியும். ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் தான் ஒரு கொஞ்சம் பேரை தான் கூப்பிட்டு அது பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே கூட அங்கே போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கண்டென்ட் வந்துருக்கு. இல்லை ஆக்சுவலாக அங்கே அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இது வந்து நீங்கள் சென்சார் வாங்கிட்டு தான் அதை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம்னா உங்களுக்கு தெரியும், இது யூடியூப்ல தான் இது எடுக்கிறதே வந்து யூடியூப்காக தான் எடுக்கிறோம், யூடியூப்ல சென்சார் கிடையாது. இதே சேனல் யாராவது வந்திருந்தாங்க இப்போ வந்து ஏதாவது டிவிலேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க டிவியில டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஒரு சென்சார் கண்டிப்பா நம்ம போட்டோம். ஸோ அது அங்கே வந்தது அன்னைக்கு வந்தது எல்லாருமே வந்து யூடியூப் ரிலேட்டட், ஆமா யூடியூப்ல பண்றவங்க மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க போஸ்ட் பண்றாங்க பண்றாங்கன்னா அவங்க அவங்களுக்கு சென்சார் தேவையில்லை. ஸோ அதனாலதான் அங்க அன்னைக்கு அப்படி ஸ்கிரீனிங் பிளே பண்ணது. ஸோ அவர் வந்து அன்னைக்கு அதை பேஸ் பண்ணி அதை கேட்டாரு, இவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை அன்னைக்கு சொல்லி ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது வந்து பயங்கர உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விட மாட்டேன் வைரி படத்துக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிருந்தாரு. ஸோ நான் என்ன கேட்க வந்தேன்னா, மோஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்க்ரீனிங் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்படி ஒன்று பண்ணிட்டோம் இவங்க கிட்ட காமிச்சிட்டோம் நம்ம பேசாமலே போயிடலாம், படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் தாட்டுமே இருக்கும். ஆனால் அன்னைக்கு நடந்தது என்னன்னா, மைக்கு கொடுத்து பரவாயில்ல நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க அப்படின்றத வந்து அவர் தைரியமா இறங்கிட்டாரு. ஸோ அந்த வெர்ஷன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா என்ன கேட்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி ஒவ்வொரு கேள்விக்குமே அங்க இருந்து எல்லாரோட மூஞ்சி நார்மலாவே வந்து ஒரு வெளியே இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிக்கிறோம், பேட் வேர்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் டேபுவா இருக்கு, இதெல்லாம் நம்ம வெளியே போட்டு காமிக்கிறப்போ அவங்களே ஒரு நார்மல் பீப்புளே வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்களோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரதிநிதியாக அவங்க மக்களோட இதுவாக வந்து அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களோட இது வந்து பயங்கரமாக இருக்கும், கோபமும் சரி பாராட்டும் சரி என்னவாக இருந்தாலும் அது ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அன்னைக்கு வந்து. ஆனால் அது கேள்விகள் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே கல்யாணோட அதனால்தான் சக்ஸஸ் மீட் கூட கல்யாணம் வரலையான்றது தெரியும். இல்லை இல்லை இல்லை, அது ஆக்சுவலாக அவரோட குழந்தை பர்த்டே அன்னைக்கு. ஓ அப்படியா? அதனால அவர் வர முடியல, ரொம்ப சொல்லியிருந்தார் வர முடியல, மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்குமே இங்கே சராமாரியாக விக்னேஷன் அவர் தாக்கிட்டு இருக்கும்போது கலையனா அவர் பதட்டத்தை பார்க்கணும் எப்படியாவது ஐயோ அப்படின்ட்டு அவரையும் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருந்தாரு, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தாரு. ஸோ அன்னைக்கு இருந்த பதட்டம்ன்றது இதுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரி பதட்டத்தை ஃபேஸே பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை, சகஜம் தானே இறனுக்கு இதெல்லாம் சகஜமா. சரி ஓகே, இப்போ படத்தை தாண்டி படத்தில் நிறைய பேசிட்டோம். திட்டம் இரண்டுக்கு உங்களுக்கு அவார்ட்ஸ் நிறைய கிடச்சிது, ரெக்கக்னேஷன் நிறைய கிடச்சிருந்தாலுமே கூட இன்னும் திட்டம் இரண்டு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக முதல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஓடிடியில் தான் நாங்கள் அது டெலிகாஸ்ட் பண்ணது. அந்த டைம் அது இல்லை, யாருக்கும் பெருசாக அந்த ரீச் இல்லை. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்து விஜய் சூப்பரில் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது ரெக்கக்னேஷன் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆமாம் பெருசாக இல்லை, கொஞ்சம் எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சு. அது எல்லா மக்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு சேனல் உதவுச்சு. ரீசெண்டாக நம்ம திட்டம் இரண்டு பார்த்தோம் அப்படின்னாலுமே திட்டம் இரண்டு கூட வந்த அந்த அந்த டைம்ல வந்த ஜான்ரா எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாள் இரவில், அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிச்சிருப்பாங்க அந்த பிக் பாஸ் இன்னொருத்தவங்க வந்தாங்க அவங்க ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் அந்த மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கும் அப்போ வந்து எல்லா படமுமே. நீங்க வந்து திட்டம் இரண்டு முடிச்சு படம் பார்க்கும்போது இது வரைக்கும் பார்த்த படம் மாதிரியே இருந்துச்சா இல்லை ஃபீல் கூட ஒரு மாதிரி?
திட்டமிரண்டு வந்து நான் கதை கேட்கும் போதே அது நான் நார்மல் படம் மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒன்றாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எடுத்து யாரும் சொன்னது கிடையாது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதையை அப்ரோச்சும் பண்ணது கிடையாது. அது கண்டிப்பாக இது ஒன்று பண்ணும் அப்படின்னு தெரியும். ஆனால் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெருசாக அது அந்த டைம் ரிலீஸ் அப்போ ஓடிடியில் யாரும் அந்த டைமில் அது பார்க்கல, எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்க, அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் சேனலில் தான் அது போட்டதுக்கப்புறம் ரெக்கக்னிஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ வரைக்கும் விஜய் சூப்பரில் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா ஒரு மெசேஜஸ் வரும், பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் அதுக்கான இது வந்துட்டு தான் இருக்குது, ரெக்கக்னிஷன் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஓகே, ரஜினி சார் வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணி சார் ஓகே ஒரு மாதிரி சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஜாம்பான வந்து பார்க்க போகிறீங்க, ஸோ நீங்கள் பார்க்க போகிறதுலேருந்து அவரை பார்த்து முடிக்கிறவரெல்லாம் அந்த தருணம் எப்படி இருந்தது? எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து பேட்டையை அந்த டைமில் தான் நான் அவரை மீட் பண்ணேன். ஒரு க்ரௌட், நாங்கள் ஒரு 200 பேர் நாங்கள் சேர்ந்து போயிருந்தோம் டார்ஜிலிங், டேராடூன், ரெண்டு லொக்கேஷனில் பேட்டைக்காக ஷூட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு சீனே வந்து நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பேன் இருப்பார், கீழே வந்து சார் வருவார், கூட முனிஷ்கந்த் அவர் வருவார். அவர் கிராஸ் ஆகும்போது நான் கேட்குற மாதிரி இருக்கும், யார் அவர் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஷூட் பண்ணாங்க, அதெல்லாம் எல்லாரையும் கூட்டு போய் தியேட்டரில் உட்காந்து பார்க்கலான்னு போகிறப்போ அதெல்லாமே எடிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே நான் ஒரு பார்த்துட்டு தான் இருக்கேன், 40 days அந்த டைம் ட்ராவல் அங்கே. அதை தாண்டி இங்கே வந்து அந்த உலாலா சாங் ஷூட்லாம் நடந்தது, அந்த அந்த டைமும் அவரை நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 10-11 மணிலாம் தாண்டறப்போ எல்லாரும் சாப்பிட்டு அங்கங்கே செட்டில் ஆயிடுவாங்க, 200 பேர் போகிறோம், எல்லாம் பசங்க எல்லாரும் செட்டில் ஆயிடுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு லைட்டாக அந்த வேர்க்கடல மாதிரி எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஷார்ட் போகிற வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார். அந்த ஷார்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக தான் பார்க்க முடியும். அப்படியே நேர்லேயே என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். சாங்க்லாம் வந்து நான் ஏஜ்டாக இருக்கார், கொஞ்சம் டைம் எடுத்துப்பார் அந்த மாதிரிலாம் நான் யோசித்தோம். அப்படிலாம் கிடையாது, போய் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, 2 தடவை பண்ணுறாரு, அவ்வளோதான் டேக், அவ்வளோதான். 6 மணி வரைக்கும், 9 to 6 போச்சு, 6 மணி வரைக்கும் அவர் நின்று பேசிட்டார். நாங்களாம் வந்து அங்கங்கே போய் செட்டில் ஆகி படுத்துட்டோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதை நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். கடைசியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து, அது ஒரு ஆமாம் ஒரு ஃபேன் மொமெண்ட் அப்படி இருந்துச்சு. ஆமாம், ஓகே. இப்போ அதை தாண்டி சைமா அவார்ட் அந்த ஒரு ரெக்கக்னேஷன் பண்ணுறாங்க, ஒரு அவார்ட் ஷோவில் வந்து நம்மளை வந்து ரெக்கக்னேஷன் பண்ணுறாங்க, அதுவும் டெபியூட் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குதுன்னும் போது அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? நான் அதை எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு, ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து V4 என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு அவார்ட், அந்த இதில் வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க, அதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சைமா வந்து நம்ம யூஸ்வலாக பார்ப்போம், டிவியில் பார்ப்போம், இதெல்லாம் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு எல்லாருமே அந்த நாமினேட் பண்ணதுக்கே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு, ஓகே பரவாயில்ல நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது, அதுவே ஹாப்பியாகிடுச்சு. அதை தாண்டி அவங்க என்னை கூப்பிடுறப்போ ரொம்ப அது அந்த டைம் வந்து என்னோட எங்கள் அப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்பா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, அப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணார், எல்லார்ட்டையும் சொன்னார். அந்த அவார்ட் வாங்கினதுக்கப்புறம் வந்து அதை தொடச்சி வைப்பார், அது எல்லாட்டையும் காமிப்பார், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறப்போ ஓகே அது ஒரு மொமெண்ட், அது அப்பாவோட எல்லாம் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அந்த ரெக்கக்னேஷன் அவங்க கொடுத்தது பயங்கரமாக. இப்போ பேட்டை மாஸ்டர் இந்த மாதிரியான படங்கள் எடுத்துப்போம், கூட இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் வேலையுக்குமே வந்து பயங்கரமான ரெகக்னேஷன் கிடைக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஹீரோ ஆகிட்டீங்க, ஹீரோவாக ட்ராவல் பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம் அப்படின்னும்போது திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி பேட்டையில் வந்த பாபி சிம்மா சார் மாதிரியோ இல்லை மாஸ்டரில் வந்த இன்னொரு கேரக்டர் ஒன்று சிபி அவர் மாதிரியோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒன்று கிடைக்குது பண்ணுவீங்களா? இல்லை கண்டிப்பாக பண்ணுவேன், அவங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண
இது இருக்குல்ல, அதை நம்ம நேரில் வந்து அதில் நம்மளுக்கு அவங்களோட சேர்ந்து நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணுவோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம வந்து தனியாக பண்ணுறது அது வேற, அது தனியாக நம்மளோட ட்ராக் பண்ண போகுது. ஸோ இது வந்து நம்மளோட ஒரு நம்மளோட ஆசை ஆசைக்கு ஒன்று.